எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜி தமிழ் அவங்களோட சர்வைவர் அர்ஜுனோடைய கேப்டன்ஷிப்பில் வந்துட்டு போய்கிட்டிருக்க ஒரு ரியாலிட்டி ஷோ, அதோட தேர்ட் எபிசோடு, மூணாவது எபிசோடு, அதாவது மூணாவது நாள். இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வழக்கம் போல் எப்பயுமே வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்துட்டு நேற்று நான் முடித்தேன் இல்லையா, விக்ராந்த் லக்ஷ்மி இருக்கும்போது எதுக்கு இன்னும் ஒரு லீடர் தேடுறாங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி அது வந்து ட்ரைப் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று பண்ண வச்சாங்க. ரெண்டு குரூப்பில் இருந்து வந்துட்டு ஆளுங்களை எடுத்தாங்க. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து காயத்ரி வின் பண்ணாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய லீடரே லக்ஷ்மி அவங்களாம் வின் பண்ணாங்க. இதில் அந்த போட்டியை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு அதை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா ரெண்டு சைடை வந்து பாட்டில் அடிக்கி, இங்கேருந்து ஒரு டீம் அடித்து எத்தனை பாட்டில் காலி பண்ணுறாங்க, எத்தனை பாட்டில் வந்து இவங்க சேவ் பண்ணுறாங்க, இவங்க எத்தனை பாட்டில் அடித்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் பாட்டில் காலி பண்ணுறாங்க, எத்தனை பாட்டில் சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு போட்டி. அதில் வந்துட்டு ஒரு பெரிய கூத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சரணுக்கு வந்துட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்க காயத்ரி. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, லேடி கேஷ்க்கு தான் நான் வந்துட்டு ஓட்டு போடுவேன், அவங்க தான் வந்து லீடராக வரணும், அவங்க தான் வந்துட்டு கேப்டன்ஷிப் அதுன்னு ஒரு பெரிய அடுக்கு அடுக்குனார் சரண். ஆனால் என்ன நிலமா அங்கே மாறி போச்சுன்னா, காயத்ரி வந்துட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டதுனால இவர் சேர்ந்து பாட்டில் அடித்து உடச்சி லேடி கேஷை காலி பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். அது வேறு அவர் ஃபீல் பண்ணார் ஸ்டார்டிங்லேயே வேறு வந்துட்டு இந்த மாதிரி நானே வந்துட்டு அவங்கள செலக்ட் பண்ண போயிட்டு கடைசியில் நானே பாட்டில் காலி பண்ண வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு. ஒரு வழியாக என்ன பண்ணாங்க, டாஸ்க் முடித்தாங்க, ரெடி எல்லோரும் கிளம்பி போங்க, போய்ட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க சொல்லிவிட்டாச்சு. வந்த இடத்துல தான் விவகாரமே, பார்வதி பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்தே நச நசன்னு ஏதோ பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்கள தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்சில் வந்துட்டு பிரச்சனைகளை கிளப்பி விடுறதுக்கு. மொத கிளப்பி விட்ட ஆள், ரெடி பண்ண ஆள் அநேகமாக அது விஜய் பார்வதி அவங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் நேற்றுலேருந்தே பார்த்திங்கன்னா நச நசன் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பிரச்சனையை ஆரம்பித்து விட்டாங்க. எப்போ வந்துட்டு எல்லோரும் தீவுக்கு ஒதுங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்களே, இளநியை உடைச்சாங்க, ஒரு குரூப் பப்பாளி பழத்தை பறித்து சாப்பிட்டுச்சு, ஒரு குரூப் வந்துட்டு தேங்காய் வெட்டிலாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் விஜய் பகவதி வாயை திறந்து, பார்வதி சாரி வாயை திறந்துக்கிட்டாங்க. வாயை திறந்து ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்குனாங்க. இது அதாவது கிட்ட நான் நேற்று சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பிக்பாஸில் வந்துட்டு இப்படி தான் உள்ளுக்குள்ளே எல்லாம் உட்காந்து தின்னது சரியாமல் என்னத்தையாவது பொருளை கிளப்பி விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு ஒரு வம்ப வளர்த்துட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க இல்லையா. கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான். ஒரு பக்கம் டாஸ்க் முடித்த உடனே வந்து உட்காந்து தின்னுக்கிட்டு பிரச்சனை கிளப்பி விட்டு பெரிய கலவரமாக்கினாங்க. பாவம் பதில் சொல்ல முடியாமல் தவிச்சாங்க. நம்ம சிருஷ்டி மேகா படத்தில் ஹீரோயினாக பண்ணாங்க இல்லையா, அவங்க தவிச்சிட்டாங்க. கடைசியில் சாரி என விட்டு தொலைங்கடின்னு சொல்லிட்டு ஓடுற அளவுக்கு அவங்கள வந்துட்டு தெரிவிக்க விட்டாங்க இன்றைக்கி. ஆனால் அந்த அவங்க விஜய் பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்க செம்ம வாய். இந்த விஜயில ஒரு விஜயகுமாரோட பொண்ணு ஒன்று பிக்பாஸில் பண்ணிச்சு பாருங்கள், லொட 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 லொடன்னு சண்டையை வளர்த்துக்கிட்டு வெளியே போச்சு. அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த விஜய் பார்வதிங்களும் அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஆளை செலக்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கிறாங்க இந்த சர்வேயரில். பேச்சாக பேசுது அது நேற்றுலேருந்து, அது ஆக்சுவலாக ரொம்ப நிறையவே பேசுது அது. இன்றைக்கி ரொம்ப ஓவராக பேசி கடைசியில் சின்ன பிள்ளைத்தனமாக கை கொடுத்துட்டாங்க. அதை தான் அவங்க லக்ஷ்மியும் சொன்னாங்க, சின்ன பிள்ளைத்தனமாக கை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட இன்றைக்கி ஸ்டாப் ஆகியிருக்கு. நாளைக்கு கண்டிப்பாக ஒரு டாஸ்க்கு இதே மாதிரி ஒரு கலவரத்தை கண்டிப்பாக விஜய் தான் க்ரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நந்தா வந்துட்டு பிரச்சனையில் மாட்டி போனார். சரண் வந்துட்டு பிரச்சனையில் மாட்ட வேண்டியதாக வரும்னு நான் நினச்சேன், பட் அது மிஸ் ஆகிடுச்சு. நந்தா வந்துட்டு சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு நந்தாவும் கூட ஒத்துழைக்கிறார் பிரச்சனையை புகையை கிளப்பிடுறதுக்கு. ஸோ நாளைக்கு எபிசோடில் தெரியும் என்ன மாதிரி வேறு புகையை கிளப்புறாங்க அப்படின்னு. நாளைக்கு எபிசோடில் உங்களை பார்க்குறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.